வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். எந்த ஓர் அரசனும் எந்த ஒரு தலைவனும் தன்னை சார்ந்தவர்களே தன்னை கடுமையாக விமர்சிப்பதை பொறுத்து கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ராவணன் அப்படி இருந்தான் என்று கம்பராமாயணம் சொல்லுகிறது. ராமன் தன் வானரப் படையோடு இலங்கை தீவை முற்றுகையிட்டு விட்ட வேளையில் அனைவரையும் அழைத்து மந்திர ஆலோசனை நடத்தினான் ராவணன். அவனுடைய தம்பிகள் உட்பட அத்தனை பேரும் ராவணனை மிக கடுமையாக பேசினார்கள். பேசுவது மானம், இடை பேணுவது காமம் என்று கேலி செய்தான் கும்பகர்ணன். அதையும் ராவணன் பொறுத்து கொண்டான். ஆனால் அயோத்தியிலோ 60,000 மந்திரிகள் இருந்தார்கள். தசரதன் தன் வாக்கு தவறிய போது அவர்கள் யாரும் அதனை சுட்டி காட்டவில்லை. கைகேயிக்கு கொடுத்த வாக்கை மீறி எப்படி ராமனை நீ அரசனாக்கலாம் என்று கேள்வி கேட்கவில்லை. அயோத்தியில் அடிமைத்தனம் இருந்தது, இலங்கையில் ஜனநாயகம் இருந்தது. நன்றி, வணக்கம்.